நம்ம நவரத்ன ஜுவல்லரியில ஃபெஸ்டிவல் போயிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு க்ரௌடா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஒரு ஃபெஸ்டிவல் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட் வெயிட்ல இருந்து, அதாவது ஆஃப் கிராம்ஸ்ல இருந்து வரக்கூடிய கலெக்ஷன்ஸ்ல இருந்து நீங்க எதிர்பார்க்காத வெயிட்ல வரக்கூடிய நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. நிறையான லைட் வெயிட்ல வரக்கூடிய சோக்கர் கலெக்ஷன்ஸுமே இருக்கு. வெறும் 8 கிராம்ஸ் மட்டும் தாங்க வரும். 8 கிராம்ஸ் கூட இல்ல, 7.730 மில்லி மட்டும் வரக்கூடிய சோக்கர் கலெக்ஷன் தான் இது. இதோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 40 கிராம்ஸ் மாதிரி வருது. போன இருக்கக்கூடிய லுக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 5 பவுன்ல நம்ம கொடுத்துருக்கோம். சூப்பரான ஒரு பீஸ் இது பாருங்க. ஃபுல் எல்லோ கோல்டுல உங்களுக்கு ஆன்டிக், அதாவது நகாஸ்ல வரக்கூடிய சூப்பரான ஒரு பீஸ். நல்லா ஹெவியா இருக்கு இல்லையா? பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி ஒரு 6 பவுன் 7 பவுனோட லுக் இருக்கு இல்லையா? இப்ப இதுக்கு பேர் பண்ணிக்கிற மாதிரியான நெக்லஸ் கலெக்ஷன்ஸுமே இருக்கு. உங்களுக்கு லைட் வெயிட்ல வேணும் அப்படின்னா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீங்க பேர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 6 கிராம்ஸ் மட்டும் தாங்க வரும். இங்க பாருங்க, வெயிட்மே நான் காமிக்கிறேன். இந்த கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35 கிராம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லாங் ஹாரம். பார்த்தாலே நல்லா ஹெவியாக இருக்கு. வெயிட்ல வேணும் அப்படின்னா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸுமே நம்மளோட ஃபெஸ்டிவலில் வச்சுருக்கோங்க. நம்ம ஃபெஸ்டிவல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 4 டேஸ் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை நீங்கள் விசிட் பண்ணி கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க. ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது லைட் வெயிட் அப்படினாலும் கண்டிப்பாக. இப்போ விற்கிற கோல்டு ரேட்டில் மோஸ்ட்லி எல்லாருனாலும் என்னால் ஹாரம் வாங்க முடியுமா, பேங்கிள் வாங்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஸ்டாக இருப்போம் இல்லையா? அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கலெக்ஷன் பார்த்தீங்க உங்களுக்கு இந்த ஒரு லென்த்ல வரும், ஒரு மிடில் ஹாரம் மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா நீங்களே பாத்துக்கோங்களேன், நான் ஹாரம்னு சொல்லிட்டேன், அது மிடில் ஹாரம்னு சொல்லிட்டேன். இதோட வெயிட் பாத்தீங்கன்னா வெறும் 8 கிராம்ஸ் மட்டும் தான் வருது. தெரிஞ்சவங்க மூலமா தான் இங்க வந்திருக்கோம். நெக்லஸ் எல்லாம் நல்ல கலெக்ஷன்ஸ்ல இருந்துச்சு. வெயிட் கம்மியா இருந்தா கூட நல்ல குவாலிட்டியா நல்லா இருக்கு. சீப் அண்ட் பெஸ்டா முடிஞ்சிருக்கு, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் அமைஞ்சிருக்கு. ஹாய் ஹலோ விவர்ஸ், நான் ஷெரே, நம்ம நவரத்னா ஜுவல்லர்ஸ்லேருந்து. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்னை ஷாப்லேருந்து, நம்ம சென்னை நவரத்னா ஜுவல்லரியிலேருந்து இப்போ உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிக்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் எப்படி இந்த நவரத்னாவோட நெக்லஸ் அண்ட் ஹாரம் ஃபெஸ்டிவல் ஸ்டார்டிங்கில் உங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ண மாதிரி எண்டிங்லேயுமே உங்கள் கூட இருக்கணுங்கிறக்காக நம்மளுமே ஜாயின் பண்ணியிருக்கோங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸோட வெயிட் என்ன, வேஸ்டேஜ் என்ன, அதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியணும் இல்லையா? இன்றைக்கி விற்கிற கோல்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு ரேஞ்சில் நிற்கிது. எல்லாருனாலுமே இந்த டைமில் கோல்டு வாங்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்ருப்பீங்க. என்னென்ன ப்ரைஸில் கிடைக்குது, என்னென்ன வேஸ்டேஜில் கிடைக்குது அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன ப்ரைஸில் என்னென்ன வேஸ்டேஜில் இருக்குங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ட்ரெடிஷ்னலான காசு மாலை கலெக்ஷன் தான். இந்த காசு மாலை கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பெண்டன்ட்டுமே இல்லாமல் யூ டைப்பில் வருது. இதோட லுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு லுக்கில் இருக்கும். உங்களுக்கு இந்த கலெக்ஷன் பாருங்கள், உங்களுக்கு இந்த ஒரு லென்த் வரும். உங்களுக்கு நல்லா ஹெவி வெயிட்டில், லைட் வெயிட்டில் இருந்தே நம்மக்கிட்ட இந்த ஒரு கலெக்ஷன் இருக்குது. இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 கிராம்ஸ் மாதிரி வருது. ஒரு 5 பவுன் வரக்கூடிய காசு மாலை இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அடுக்கடுக்காக உங்களுக்கு காசு மாலை குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக மாங்காய் டிசைனுமே கொடுத்து இந்த ஒரு டிசைனை ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. காசு மாலை அப்படின்னாலே மோஸ்ட்லி எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? என்ன தான் கோல்டு பிடிக்காது, எனக்கு ட்ரெடிஷ்னலாக செட் ஆகாது அப்படின்னு யோசிச்சாலும் இந்த ஒரு காசு மாலையை பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப க்யூட்டாக நெருக்கமாகவே கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 40 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு 14-15% வேஸ்டேஜில் வாங்கிக்க முடியும். இது ஒரு 40 கிராம்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்படி இருக்கும்போது ஒரு 3,23,500 ருபீஸ், 3,23,500 ரூபாய் அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஒரு காசு மாலை கலெக்ஷனை நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக சூப்பராக வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நகாஸ் கலெக்ஷன் தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி நல்ல லென்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன். இந்த ஒரு பீஸ் போட்டாலே போதும், நீங்கள் ரொம்ப ரொம்ப யூனிக்காக தெரிவிங்கன்னு சொல்லலாம். நல்ல ஹெவியான ஒரு பென்னன் ஒர்க் கொடுத்து யூ ஷேப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு ஆன்டிக் பீஸ். இதோட வெயிட் எவ்வளோன்னு தெரியுங்களா? இது வெறும் 45 கிராம், அதாவது 5 பவுனுக்கு மேலே உங்களுக்கு வெறும் 5 கிராம் மட்டும்தாங்க எக்ஸஸாக இருக்குது. உங்களுக்கு இதோட லுக் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 8 பவுன், 8 பவுன் இருக்கக்கூடிய லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 5 பவுனில் நம்ம கொடுத்துருக்கோம். சூப்பரான ஒரு பீஸ் இது. இதோட வெயிட் நான் சொன்ன மாதிரி ஒரு 45 கிராம், அந்த ஒரு வெயிட்டில் உங்களுக்கு வரக்கூடிய சூப்பரான ஒரு ஆன்டிக் பீஸ் தான். உங்களுக்கு இந்த டோனில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த டோனில் இது பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எல்லோயிஷில் வேணும், இல்லை ஆரஞ்சு கலர் டோனில் வேணும், இல்லை எனக்கு இன்னும் டார்க்காக வேணும் அப்படின்னாலுமே நம்மளால் பண்ணி கொடுக்க முடியும். இங்கே பாருங்கள், இன்னொரு கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், ஃபுல் எல்லோ கோல்டில் உங்களுக்கு ஆன்டிக், அதாவது நகாஸில் வரக்கூடிய சூப்பரான ஒரு பீஸ். நல்லா ஹெவியாக இருக்கு இல்லையா? பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி ஒரு 6 பவுன் 7 பவுனோட லுக் இருக்கு இல்லையா? இதோட வெயிட்மே நான் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல ஹெவியான ஒரு பீஸ். பிரைட்ஸ் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 41.5 கிராம்,
மாதிரி இருக்குது. ஒரு 5 pound மேலே 1.5 gram எக்ஸஸாக வருது. ஒரு 40 gramல் நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கும்போது ஒரு 3,23,500 rupees அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்கிக்கலாம். இப்போ பார்க்குற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு 14-15% வேஸ்டேஜில் வாங்கிக்க முடியும். இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7,095 rupees அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் போயிட்டுருக்கு. எனக்கு இவ்வளோ ஹெவியாலாம் வேணாங்க, எனக்கு கொஞ்சம் சிம்பிளாக எப்போவுமே ரெகுலர் பேட்டர்னில் வரக்கூடிய இந்த கல்கத்தா பேட்டர்னில் எல்லாம் காமிங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க இல்லையா. அவங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா லைட் வெயிட்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு நல்ல லென்த்துமே இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்ஸ் இருக்காதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனாமல் ஒர்க் கொடுத்து ரொம்ப சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்க. இதோட வெயிட் பார்த்துடலாம். இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 24 grams, அதாவது 3 pound வரக்கூடிய கலெக்ஷன் தான் இது. 24 grams அப்படிங்கும்போது ஒரு 1,94,150 rupees அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்கிக்கும். இல்லை இன்னும் எனக்கு சிம்பிளாக வேணும், இவ்வளோ ஹெவியாக வேணாம் அப்படின்னா இந்த ஒரு பீஸ் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இதோட வெயிட் பார்த்துடலாம். இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.75 pound வரக்கூடிய ஒரு கலெக்ஷன், 14 grams வருது. ஒரு 1,13,250 rupees அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஒரு கலெக்ஷனுமே நீங்கள் வாங்கிக்க முடியும். இதுக்கு இப்போ இதுக்கு பேர் பண்ணிக்கிற மாதிரியான நெக்லஸ் கலெக்ஷன்ஸுமே இருக்குது. உங்களுக்கு லைட் வெயிட்டில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 6 grams மட்டும்தாங்க வரும். இங்கே பாருங்கள் வெயிட்மே நான் காமிக்கிறேன். இந்த மாதிரியான பீசஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெக் ஃபுல்லாகவே கவர் ஆயிரும், அந்த அளவுக்கு ஹெவியான பீஸ். இதோட வெயிட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 24 grams, அதாவது வெறும் 3 pound மட்டும்தாங்க வருது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 6 grams மட்டும்தான் வரும். 6 grams அப்படிங்கும்போது ஒரு 48,550 rupees அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் வரும். இல்லை எனக்கு 1 pound எல்லாம் வேணும் அப்படிங்கும்போது அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸுமே இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பார்க்குறக்கே நல்லா ஹெவியாக இருக்குல்ல. டாலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியான ஒரு டாலரில் உங்களுக்கு கல்கத்தா பேட்டர்னில் வந்திருக்கு. இதெல்லாமே வெறும் 8 grams மட்டும்தான் வரும். 8 grams அப்படிங்கும்போது ஒரு 64,700 rupees அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்கிக்கலாம். இன்னொரு கலெக்ஷன் வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லக்ஷ்மி பேட்டர்னில் ஒரு ஃப்ளவரில் வச்சு வர மாதிரியான ஒரு பேட்டர்ன், உங்களுக்கு ஃபுல்லாகவே எனாமல் டிசைன்ஸ் வருது. இது எல்லாமே இப்போ பார்க்குற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே 916 HYD கலெக்ஷன்ஸ். இதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே கிடையாது. நவரத்னாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 15 இயர்ஸாக நம்ம வந்து மெட்டுப்பாளையம்ல ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி சென்னையில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 months ஆயிடுச்சு. இதில் வாங்குகிற ஆர்னமெண்ட்ஸில் குவாலிட்டி இல்லை அப்படின்னு நீங்கள் நிரூபிச்சிட்டிங்க அப்படின்னா 1 lakh rupees நம்ம உங்களுக்கு கொடுப்போம். அதனால் நவரத்னாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குவாலிட்டி காம்ப்ரமைஸ் கிடையவே கிடையாதுங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா, கல்கத்தா பேட்டர்னில் வரக்கூடிய நெக்லஸ் ஹாரம் கலெக்ஷன்ஸ். நெக்லஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 gramsலேருந்தே நான் காமிச்சிருக்கேன். 6 gramsலேருந்து 1 pound வரைக்கும் இந்த ஒரு பீஸ் நான் காமிக்க மறந்துட்டேங்க. பாருங்கள் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிகாக் டிசைனில் வரக்கூடிய ஒரு கலெக்ஷன் இது. இதுவுமே பார்க்குறக்கு ரொம்ப இதெல்லாம் நார்மல் பேட்டர்ன்ஸ், எப்போவுமே ரெகுலராக வரக்கூடிய பேட்டர்ன்ஸ். நம்ம எந்த ஒரு மேரேஜ் போனாலும் இல்லை எந்த ஒரு பிரைட் இருந்தாலும் அவங்களோட ஃபுல் செட்டில் இந்த ஒரு பீஸ் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பீஸ் தான் இது. இது வந்து நம்ம வரிக்காய் டிசைன் அப்படின்னுமே நம்ம சொல்லுவோம். இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 grams மாதிரி வருது. 10 grams அப்படிங்கும்போது ஒரு 80,880 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு லைட் வெயிட்டில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸுமே நம்மளோட ஃபெஸ்டிவலில் வச்சுருக்கோங்க. நம்ம ஃபெஸ்டிவல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 4 days மட்டும் பேலன்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை நீங்கள் விசிட் பண்ணி கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க. ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது லைட் வெயிட் அப்படினால கண்டிப்பா இப்போ விக்கிற கோல்ட் ரேட்ல மோஸ்ட்ல எல்லாரனாலும் என்னால ஹாரம் வாங்க முடியுமா பேங்கிள் வாங்க முடியுமா அப்படி நிறைய பேர் கன்ஃபியூஸ்டா இருப்போம் இல்லையா. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கலெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு லென்த்ல வரும், ஒரு மிடில் ஹாரம் மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா நீங்களே பாத்துக்கோங்களேன், நான் ஹாரம்னு சொல்லிட்டேன் அது மிடில் ஹாரம்னு சொல்லிட்டேன். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் 8 grams மட்டும்தான் வருது. 8 grams அப்படிங்கும்போது ஒரு 64,700 rupees அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். இதுவே இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்குறீங்கன்னு வைங்களேன், சாரி நான் இது வந்து உங்களுக்கு இன்னுமே கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு 12% அந்த வேஸ்டேஜ்லலாம் வாங்கிக்க முடியும். இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீங்கள் 5 pound மேலே வாங்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக 10% வேஸ்டேஜில் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கிக்க முடியும். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான லைட் வெயிட்டில் வரக்கூடிய சோக்கர் கலெக்ஷன்ஸுமே இருக்குது, வெறும் 8 grams மட்டும்தாங்க வரும். 8 grams கூட இல்லை, 7.730 milli மட்டும் வரக்கூடிய சோக்கர் கலெக்ஷன் தான் இது. இந்த மாதிரி லைட் வெயிட்டில் வரக்கூடிய சோக்கர் கலெக்ஷன்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 1.5 pound மாதிரி வரும். நகாஸ் பேட்டர்ன்லேயே உங்களுக்கு 8 gramsலேருந்து ஸ்டார்ட் ஆகி நீங்கள் என்ன வெயிட்டில் கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு வெயிட்டில் நம்ம வந்து சுகர் கலெக்ஷன்ஸ் நம்ம வச்சுருக்கோம். இந்த மாதிரியான பீசஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெக் ஃபுல்லாகவே கவர் ஆயிரும், அந்த அளவுக்கு ஹெவியான பீஸ். இதோட வெயிட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 24 grams, அதாவது வெறும் 3 pound மட்டும்தாங்க வருது. 3 pound அப்படிங்கும்போது உங்களுக்கு 24 grams சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு 1,94,000 அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு டர்க்கிஷ்
பேட்டர்னில் வேணும் அப்படின்னா அந்த மாதிரியான பேட்டர்ன்ஸுமே இருக்குது. இதில் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வச்சு வந்திருக்கு. மோஸ்ட்லி டர்க்கிஷ் பேட்டர்னில் நமக்கு ஸ்டோன்ஸ் இல்லாத நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ரோடியம், ரோஸ் கோல்டு, எல்லோ கோல்டு, அந்த மாதிரி த்ரீ காம்பினேஷனில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸுமே நம்மக்கிட்ட நிறையா இருக்குங்க. இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வர மாதிரியான ஒரு கலெக்ஷன். இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் எந்த அவுட்ஃபிட் கூடயுமே செட் பண்ணிக்கலாம். சாரீஸாக இருக்கட்டும், இல்லை வெஸ்டர்ன்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி எந்த ஒரு அவுட்ஃபிட் கூடயுமே ஈஸியாக செட் ஆகக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நம்மளோட இந்த டர்க்கிஷ் பேட்டர்ன். ரொம்ப மோஸ்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷனே சொல்லலாங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி இந்த ஒரு பீஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 5 pounds வரக்கூடிய நகாஸ் பேட்டர்ன், சூப்பரான பேட்டர்ன். இந்த ஒரு பேட்டர்ன் பாருங்கள், இது நம்மக்கிட்ட எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும், ரெகுலராக ரீஸ்டாக் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய கலெக்ஷன் தாங்க இந்த ஒரு கலெக்ஷன். இதில் பார்த்திங்க அப்படின்னா 2 different சைஸஸில் உங்களுக்கு நம்ம பேட்டர்ன்ஸ் வச்சுருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஹெவியான ஒரு பீஸ், நல்லா லென்த், சூப்பரான ஒரு லென்த்தில் ஒரு மெரூன் கலர் ஸ்டோன் வச்சு வரக்கூடிய சூப்பரான ஒரு ஹாரம் இது. வேறு லெவல் பீஸுங்க இது. நான் சொல்லட்டுங்களா, எவ்வளோ ரொம்ப வருஷமாக நான் இந்த பீஸ் பார்த்துட்டே இருக்கேன், தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கேன். என்னப்பா இது அடிக்கடி கொண்டு வந்துட்டே இருக்கீங்களேன்னு நான் சொல்லுவேன். சொல்லி பார்க்குறக்குள்ள அன்றைக்கி சேல் ஆயிருங்க. அந்த மாதிரியான ஒரு பீஸ் இது, சூப்பரான பீஸ். இதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இதோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 40 grams வைங்களேன், 39 grams தான் இருக்குது. 40 grams அப்படிங்கும்போது 5 pounds இல்லையா, 5 pounds அப்படிங்கும்போது ஒரு 3,23,500 rupees அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு சைஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த சைஸ் பாருங்கள். இது பார்த்திங்க அப்படின்னாலும் உங்களுக்கு லாங் ஹாரம் தான், அதை விடவுமே உங்களுக்கு நல்ல லென்த்தியான ஹாரம் தான் நான் காமிச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட் ஒன். இது பார்த்திங்கனாலும் நல்ல லென்த் இருக்கக்கூடிய ஹாரம். இதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஹாரம் நெக்லஸ் ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கு. உங்களுக்கு லைட் வெயிட்டில் இருந்து ஹெவி வெயிட்டில் வரக்கூடிய நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. இது பார்த்திங்க அப்படின்னா 33 gramsக்கு மேலே வருது இல்லையா, நான் ஒரு 34 gramsக்கு சொல்கிறேன். 2,75,000 rupees இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு 34 gramsில் வரக்கூடிய ஹாரம் கலெக்ஷன் நீங்கள் வாங்கிக்க முடியும். அடுத்தது இந்த ஒரு பேட்டர்ன் பாருங்கள். நான் ஸ்டார்டிங்கில் ஒரு காசு மாலை கமிஷனில் அதுக்கு நீங்கள் பேர் பண்ணிக்கலாங்க. ஆனால் என்ன, அது ஒரு எல்லோ கோல்டிஷாக இருந்தது. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆன்டிக் டோனில் வரக்கூடிய ஒரு கலெக்ஷன், இது சூப்பராக இருக்கு இல்லையா. இதோட வெயிட்மே நான் காமிக்கிறேன். இதோட வெயிட் பாருங்கள். இது எல்லாமே நீங்கள் 14-15% வேஸ்டேஜில் வாங்கிக்க முடியும். வெறும் 2.5 pounds மட்டும்தாங்க வருது. ஒரு 18 grams அப்படிங்கும்போது ஒரு 1,45,600 rupees அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஒரு நெக்லஸ் நீங்கள் வாங்கிக்க முடியும். சூப்பராக இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், லக்ஷ்மி பேட்டர்னில் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு லக்ஷ்மி, அந்த பென்னண்ட்டில் இருக்கிற லக்ஷ்மி மட்டும் நல்லா ஒரு சூப்பரான எனாமல் ஒர்க் கொடுத்து ஃபுல்லாகவே உங்களுக்கு நெக் ஃபுல்லாகவே லக்ஷ்மி டிசைன் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். இதையவே வந்து உங்களுக்கு ஆன்டிக் டோனில் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். சூப்பராகவே இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லி இந்த எல்லோயிஷ் டோனை நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும், எனக்கு இந்த ஒரு டோனில் வேணும் அப்படின்னா நம்ம தாராளமாக பண்ணி கொடுக்க முடியும். இதோட வெயிட் பார்த்துருங்க. இதோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 5 pounds ரொம்ப ரொம்ப கம்மியாகவே இருக்குது. 2.5 gram பக்கம் கம்மியாக இருக்குது. ஒரு 38 grams அப்படிங்கும்போது ஒரு 3,07,350 rupees, 3,07,350 rupees அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்கி டிசைன் பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி வரக்கூடிய ஒரு வரிக்காய் டைப்பில் தான் வருது. இதுலேயுமே உங்களுக்கு ஃபுல்லாக எனாமல் டிசைன் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு இந்த ஒரு டிசைன் பார்த்திங்க அப்படின்னா. இது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து எல்லோ கோல்டில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸுமே, நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸுமே 916 HYD கலெக்ஷன்ஸ் தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்மளோட எல்லா கலெக்ஷன்ஸுமே ஏதாவது ஒரு சைடில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஹால்மார்க்கிங் இருக்கும். இல்லை நீங்கள் எங்கே வாங்குறதுனாலும் இந்த மாதிரியான ஹால்மார்க் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டு வாங்குங்க ஓகேங்களா. நம்ம கிட்ட இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸுமே இதுதான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம நவரத்னா ஜுவல்லரியில் ஃபெஸ்டிவல் போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ க்ரௌடாக இருக்குங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஒரு ஃபெஸ்டிவல் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைட் வெயிட்ல இருந்து, அதாவது 0.5 gramsல இருந்து வரக்கூடிய கலெக்ஷன்ஸ்ல இருந்து நீங்கள் எதிர்பார்க்காத வெயிட்ல வரக்கூடிய நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். இந்த ஃபெஸ்டிவல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் 4 days பேலன்ஸ் இருக்குங்க. மிஸ் பண்ணாதீங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ பார்க்குற இந்த க்ரௌட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6:00 அந்த மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் நிறைய பேர் எங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டே. வீட்டிலருந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வீட்டில் மட்டும் பார்க்காதீங்க, இங்கே டேரெக்டாக வந்து நீங்கள் வாங்கினாலும் வாங்காட்டி டேரெக்டாக விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை பார்த்துட்டு போங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்குமே தெரியல எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இல்லை பிரைட்ஸ் இருக்காங்க, வரப்போகிற காலத்தில் எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கூட கண்டிப்பாக இந்த ஒரு ஃபெஸ்டிவல்னால உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்துடலாம். பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஹெவி வெயிட்டில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸுங்க. உங்களுக்கு பார்க்கறக்கு இது லைட், எப்படி சொல்கிறது, நம்மக்கிட்ட எல்லாமே லைட் வெயிட்டில் இருக்குது, என்ன பார்வை பெருசாக இல்லை. ஆனால் இதோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 53 gram வரக்கூடிய கலெக்ஷனுங்க. இது
நல்லா ஹெவியாக இருக்குது தெரியுது. ஆனால் உங்களுக்கு இந்த பேர்ல்ஸ் எல்லாமே, உங்களுக்கு ஸ்டோன்ஸ் எல்லாமே நம்ம லெஸ் பண்ணி தான் கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது ஒரு 52 grams 170 milliக்கு வாங்கிக்கலாம். இந்த மாதிரியான ஹெவியான பார்வை கம்மியான கலெக்ஷன்ஸ், பார்வை இருக்குது இருந்தாலும் நம்மக்கிட்ட இந்த மாதிரியான பார்வையில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸும் இருக்குது. அதாவது லைட் வெயிட்டில் உங்களுக்கு ஹெவியான ஒரு லுக்கிங் இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இந்த ஃபெஸ்டிவல்லே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸுமே நம்ம நிறைய டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கோம். இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் பேக்லேயே இருக்கட்டும், இங்கெல்லாம் பாருங்களேன், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இங்கேயா இருக்கட்டும், இந்த சைடில் மேலே ஃபுல்லாக நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நம்ம டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கோம். எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது, நம்ம இருக்கிற இடத்துல எல்லாமே ஃபுல்லாகவே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கோங்க. அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது, மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாத்தையும் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலிஸில் இருக்க யாராவது ஒருத்தருக்கு ரிலேஷன்ஸ்க்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு பேட்டர்ன் பாருங்கள், இந்த மாதிரியான சூஃபி டிசைன்ஸ் நம்ம சொல்லுவோம், சூஃபி ரிங்ஸில் எல்லாம் வரக்கூடிய ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸ், இந்த மாதிரியான ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸுமே இருக்குது. இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 34 grams மாதிரி வருதுங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நம்மளோட ஃபெஸ்டிவலில் வச்சுருக்கோம். விசிட் பண்ணி பாருங்கள், எவ்வளோ கான்ட்ராஸ்ட்டாக சூப்பராக இருக்கு இல்லையா. இந்த ஒரு கலர் ரொம்ப அழகான ஒரு பீஸ், ரொம்ப யூனிக்கான ஒரு பீஸ். இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஹெவி வெயிட்டில் நம்மக்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஹெவி வெயிட்டில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸாக இது எல்லாமே ரொம்ப நீட்டான ஒரு பீஸ் இல்லையா. இப்போ பார்க்குற இந்த ஒட்டியான கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் லைட் வெயிட்டில் வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பண்ணிக்கலாங்க. நீங்கள் எந்த ஒரு சைஸில் இருந்தாலுமே இந்த ஒரு இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டுக்க முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிகாக் வித் லக்ஷ்மி டிசைனில் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப லைட் வெயிட். வெயிட் பார்த்திங்க அப்படின்னா வெறும் 64 grams மட்டும்தாங்க வருது. இன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு ஒரு 14% வேஸ்டேஜில் நீங்கள் இந்த ஒரு கலெக்ஷனை வாங்கிக்கலாம். வெறும் 5,17,650 rupees அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஒரு கலெக்ஷன் நீங்கள் வாங்கிக்க முடியும். மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன். இந்த கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35 grams இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லாங்காரம், பார்த்தாலே நல்லா ஹெவியாக இருக்கு இல்லையா. பிரைட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும், நல்லா நீட்டாக இருக்கும். உங்களுக்கு எப்படி சொல்கிறது, நம்ம லைன் பை லைனாக லேயர் லேயராக போடும்போது ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸில் எனக்கு உருவம் எல்லாம் வேண்டாம், சாமி சிலையெல்லாம் இருக்கு இல்லையா, முஸ்லீம்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வந்து எனக்கு இந்த சாமி சிலையெல்லாம் வேணாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்குமே நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்க்காகவே போட்டிருக்கோம். இல்லை எனக்கு இந்த மாதிரி வேணாம் அப்படின்னாலும் நம்ம வந்து இதே டிசைனில் உங்களுக்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க முடியும். இதோட வெயிட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, வெறும் 35 grams மட்டும்தான் இருக்குது. அதிலே உங்களுக்கு ஒரு மிடில் ஹாரம் போடணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி உங்களுக்கு இதனால ஹெவியான ஒரு மிடில் ஹாரமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த லென்த்தில் உங்களுக்கு சூப்பராக வரக்கூடிய ஒரு மிடில் ஹாரம் இது. இதோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா வெறும் 32 grams மட்டும்தாங்க இருக்குது. 4 pounds உங்களுக்கு இவ்வளோ ஹெவியான ஒரு ஹாரம் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி நீங்கள் தூரத்தில் நின்று பார்த்தாலும் கண்டிப்பாக சொல்லுவாங்க, 5 pounds இருக்குமா, 5 pounds போட்டிருக்கல, எப்படி இவக்கிட்ட காசு இருந்தது அப்படின்னு கேட்குற அளவுக்கான பீஸ் தான் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் செட் பண்ணுற மாதிரியான நெக்லஸ் கலெக்ஷனுமே இருக்குது. நான் உங்களுக்கு மிடில் ஹாரம் காமிச்சேன் இல்லையா, இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்லஸ் மாதிரி வந்துடும். இதுலேயுமே உங்களுக்கு காசு ஃபுல்லாக லக்ஷ்மி காசு கொடுத்து சென்டரில் வந்து நல்லா இம்போஸ் பண்ணி உங்களுக்கு லக்ஷ்மி டிசைன் கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா வெறும் 18 grams மட்டும்தான் வருது. அதாவது உங்களுக்கு ஒரு 2.5 pounds வரக்கூடிய சூப்பரான ஒரு பீஸ் இது. இந்த மாதிரியான எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஃபெஸ்டிவலில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க 15 members பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இந்த ஃபெஸ்டிவலோட எண்டில் நம்ம செலக்ட் பண்ணி 15 members நம்ம கோல்டு செயின் கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு லக்கி பர்சனுக்கு, ஷேர் பண்ணுற லக்கி பர்சனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுற லக்கி பர்சனுக்கு நம்ம ஒரு கோல்டு பெண்டன்ட்டுமே கிஃப்ட் பண்ண போகிறோங்க. கண்டிப்பாக நீங்களும் அந்த ஒரு லக்கியான பர்சனாக இருக்கலாம். அதனால் மிஸ் பண்ணாமல் நம்மளோட ஷாப்க்கு விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை வாங்கிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கோல்டு ரிலேட்டடான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.